புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சுவதாக அமையும் என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கையில் பாடச்சுமை குறைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான இறுதிச் சுற்றுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இருபத்தோராம் நூற்றாண்டு ஒரு அறிவியல் யுகம் என்றும் இதில் அறிதல் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார் பாடம் மூலம் கிடைக்கும் அறிவு மட்டும் மனிதனை உருவாக்கிவிடாது என்று குறிப்பிட்ட பிரதமர் மனப்பாட முறையை மாற்றி சிந்தனையை ஊக்குவிக்க புதிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியாவில் கல்வியின் தரத்தை உயர்த்தவும் உயர்கல்வியில் இடைநிற்றலை தடுக்கவும் புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் प्रधानमंत्री ई विद्या कार्यक्रम हो या फिर अटल इनोवेशन मिशन देश में साइंटिफिक टेम्परामेंट बढ़ाने के लिए अनेक क्षेत्रों में स्कॉलरशिप का विस्तार हो या स्पोर्ट्स की दुनिया से जुड़े टैलेंट को मॉडर्न फैसिलिटीज और आर्थिक मदद रिसर्च को बढ़ावा देने वाली योजनाएं हो या फिर भारत में वर्ल्ड क्लास 20 इंस्टीट्यूट्स ऑफ एमिनेंस के निर्माण का मिशन ऑनलाइन एजुकेशन के लिए नए संसाधनों का निर्माण हो या फिर स्मार्ट इंडिया हैकाथॉन जैसे अभियान प्रयास यही है कि भारत की एजुकेशन और आधुनिक बने मॉडर्न बने यहां के टैलेंट को भरपूर अवसर मिले கோவையைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மாணவர்களுடன் தமிழில் வணக்கம் என்று கூறி கலந்துரையாடிய பிரதமர் மழைப்பொழிவை அறிந்து கொள்ள உதவும் கோவை மாணவியின் கண்டுபிடிப்பு விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றார் இக்கல்லூரியில் பயிலும் நான்காம் ஆண்டு மாணவி ஸ்வேதா சுகாதார அட்டை பற்றிய மென்பொருள் வடிவமைப்பு குறித்து பிரதமரிடம் விளக்கினார் மற்றொரு மாணவர் குற்றப்பதிவு மற்றும் குற்றம் குறித்த விழிப்புணர்வு மென்பொருள் வடிவமைப்பு குறித்து எடுத்துரைத்தார் டிஜிட்டல் தொழில்நுட்ப புதுமைகளை அடையாளம் காண்பதற்காகவே இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் சவால்களை எப்படி எதிர்கொள்கின்றனர் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் டிஜிட்டல் தொழில்நுட்ப புதுமைகளை அடையாளம் காண்பதற்காகவே இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவியுடன் தமிழில் வணக்கம் என்று கூறி கலந்துரையாடிய பிரதமர் மழைப்பொழிவை அறிந்து கொள்ள உதவும் கோவை மாணவியின் கண்டுபிடிப்பு விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றார் school எஜுகேஷன் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்